அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி. இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இந்த வர தலைப்பு, காதல் திருமணங்கள் விவாகரத்தில் முடிவது ஏன் அப்படின்னு ஒரு நேயர் கேட்குறாங்க. அதாவது ஒரு அரேஞ்ச் மேரேஜ்னால் கூட பரவாயில்ல, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை முழுசாக புரிஞ்சுக்கிறக்கோ அல்லது ஒரு பையனுக்கு பொண்ணை முழுசாக புரிஞ்சுக்கிறக்கோ வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம். கல்யாணத்துக்கு பிறகு அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொன்னால், ஒற்றுமை இல்லை, பொருந்தி போகலன்னு சொன்னால் டைவர்ஸ் பண்ணுறாங்க. சரி, காதலிக்கிறாங்களே, ஒரு 4 வருஷம் 5 வருஷம்லாம் சில பேர் காதலிக்கிறாங்க, அப்புறம் ஏன் வந்து டைவர்ஸுக்கு போகிறாங்க? 4-5 வருஷத்தில் வந்து அவங்கள புரிஞ்சிக்க முடியலையா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு அற்புதமான கேள்வி. இந்த கேள்வி கேட்ட நேயரனுடைய மகன் வந்து இப்போ அவங்க வந்து ஒரு டைவர்ஸ் செப்பரேஷன் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது காதல் அப்படின்னு நம்ம சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு காரணங்களுக்காக தான் அமையும். அடிப்படையில் ஒன்று, அந்த பொண்ணுக்கோ அணுக்கோ அவங்களோட லவ்வருடைய உருவம் ஏற்புடையதாக இருந்திருக்கும். இதுக்கு பேர் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்னு பேர். ரெண்டாவது, அவங்களுடைய பார்ட்னர் வந்து பேசுகிற விதம், பழகிற விதம், அவங்களுடைய மென்டாலிட்டி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அவங்களுடைய பழக்க வழக்கத்தால் ஈர்க்கப்படுறது. இதுக்கு பேர் பிஹேவியரல் அட்ராக்ஷன்னு பேர். இந்த ரெண்டுமே அட்ராக்ஷன் தான், நாட் லவ். ஃபிசிக்கல் லவ், பிஹேவியரல் லவ்னு சொல்லலை. ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அண்ட் பிஹேவியரல் அட்ராக்ஷன். அதாவது ஒருவருடைய உருவம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க மேல் ஈர்ப்பாகும். அவங்க ஒருத்தங்க பேசுகிற விதம், பழகிற விதம், அவங்களோட பேசுகிற ஸ்டைல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய மனதிற்கு ஏற்புடையதாக இருக்கோ அந்த அளவுக்கு அவரால் ஈர்க்கப்படுவோம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நொடி அவர்கள் இணைந்து விடுவார்கள். அவங்க லவ்வர்ஸ் ஆகிறதை யாருமே தடுக்க முடியாது. இப்போ இந்த ஈர்ப்பு வந்து காதலை போலவே ஒரு தோற்றத்தை கொடுக்கும். வி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த பையனை தவிர வேறு யாரையுமே என்னால் கற்பனை பண்ண முடியாதுன்ற நிலைக்கு வருவாங்க. இந்த பையனும் வந்து இந்த பொண்ணை தவிர வேறு யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இந்த பொண்ணை எக்காரணத்து கொண்டும் நான் விட்டுத்தர முடியாது அப்படிங்கிற நிலையில் ரெண்டு பேரும் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற ஈர்ப்புங்கிறது ஒரு மூணாவது விஷயத்தை உருவாக்கும், ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. ரெண்டு பேர்த்தோட எனர்ஜியும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுலேயே இருக்கும். எப்படியாவது இந்த உறவை நாம் காப்பாற்றி நாம் திருமணத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும், எப்படியாவது நம்ம ஒன்று சேர்ந்துடணும், யாரும் நம்மளை பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய கவனம் முழுக்க இந்த காதலை எப்படியாவது கொண்டு போயிடணும்னு இருக்கும் கல்யாணத்து வரைக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்துக்கு ஈர்ப்புடையவர்களாக இருக்காங்க. இந்த அட்ராக்ஷனுங்கிறது என்ன பண்ணுனா ஃபெவிஸ்டிக் மாதிரி டக்குன்னு ஓட்ட வைக்கும். பிரிவதற்கு உங்களுக்கு மனம் வராது. என்ன நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்களாலும் நோ. ஏன்னா அந்த ஈர்ப்பினுடைய இயல்பு அப்படி. அதுவும் குறிப்பாக பெண் வேறு ஜாதி, பையன் வேறு ஜாதி, இவங்க வேறு கம்யூனிட்டி, அவங்க வேறு கம்யூனிட்டி, வேறு மதங்கள், ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்தோட ஃபேமிலி கன்வின்ஸ் பண்ணதில் சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்புன்றது இன்னும் டபுள் ஆகும். ஏன்னா அவங்களுக்குள்ள பயம் வந்துடும், எப்படியா யாராவது பிரிச்சுருவாங்களோ ஜாதி பேரை சொல்லி, மதத்தின் பேரை சொல்லி அப்படின்னு. இப்போ கல்யாணத்து வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தை எப்படியாவது கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போயிடணுன்ற அந்த எனர்ஜி இப்போ டெசிபேட் ஆகிடும். ஏன்னா இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க, யாரும் இவர்களை வந்து பிரித்து விட போவதில்லை. அதான் ரெண்டு பேர் கணவன் மனைவி ஆகிட்டாங்களே. இப்போ என்ன பண்ணுன்னா, ஒரு 3 மாதம் 6 மாதம் போச்சுன்னு சொன்னால் இந்த ஈர்ப்பு மெல்ல மெல்ல குறையும். காரணம், அவங்களுடைய உருவத்தில் சில மாறுதல் வரும், அன்றாட வாழ்க்கையில் ரெண்டு பேர் ஈடுபடும் போது அவங்களுடைய நடத்தையில் சில மாறுதல் வரும் அப்படிங்கும்போது கொஞ்சம் தனி ஆரம்பிக்கும். இப்போ இவங்களோட ரெண்டு பேர்த்தோட எனர்ஜி என்னாகும்னா அவரவர்களுடைய விருப்பம் மற்றும் எதிர்பார்ப்புகள் நோக்கி திரும்பிடும். ஏன்னா உங்களுடைய உண்மையான சக்திங்கிறது எங்கே இருக்கும்னா உங்களுடைய விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளில். எந்த ஒரு மனிதனோட வாழ்க்கையில் தன்னுடைய விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுதோ அன்னைக்கு தான் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அப்படிங்கும்போது தன் மகிழ்ச்சியை நோக்கி அது திரும்பிடும். ரெண்டு பேரும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புது மனிதர்களை சந்தித்து கொள்கிறார்கள். அதுவும் வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணணும்னா மாமியார் கூட ஒரு உறவை மெயின்டைன் பண்ணி ஆகணும், மாமனாரோட ஒரு உறவை மெயின்டைன் பண்ணணும், இன்லாஸ் அந்த கணவருக்கு வந்து தங்கை அக்கா அது மாதிரி இருந்தாங்கன்னா, அதுவும் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களோட ஒரு செப்பரேஷன் இருக்கணும். அதில் சில முரண்பாடுகள் வந்துச்சுன்னு சொன்னால் பொதுவாகவே ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன் மனைவியையும் தன் அம்மாவையும் புரிந்த ஒரே நபர் அவர் தான். சில சமயங்கள் என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கிட்ட கொண்டு வராதேன்னு சொல்லிடுவார். ஏன்னா அவர் டே டு டே லைஃப்பில் இப்போ போயிட்டார், அவருடைய எனர்ஜிங்கிறது வந்து தன்னுடைய சர்வைவல் நோக்கி இப்போ போயிட்டுருக்கு இல்லையா. சில சமயத்தில் என்ன பண்ணுவார், அவங்க அம்மா அப்பாவுடைய பிஸ்னஸை பார்த்துட்ருக்காரு, அவங்க அம்மா அப்பாவுடைய பொருளை நம்பி இருக்கிறாருன்னா அவங்க அம்மா அப்பா பக்கம் சைடு அடிச்சிருவார். அப்போல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு முற்றிலும் ஒரு வேறான நபரை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்பாக லவ் பண்ணும்போது நல்லா பிஹேவ் பண்ணால், நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணால், இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டானே அப்படின்னு சொல்லி அந்த பெண்களுக்கு நிறைய சந்தேகம் வரும், நிறையா வருத்தமும் வரும். இப்போது ரெண்டு பேர்த்தோட எனர்ஜி தன்னோட ப்ரிஃபரன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் நோக்கி திரும்பினதுனால இப்போது ஆணினுடைய விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கும்
அந்த பெண்ணினுடைய விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஏதாவது முரண்பாடுகள் அடிக்கடி வந்துட்டுருந்துச்சின்னு சொன்னால் இவர்கள் வாக்குவாதம் செய்வார்கள், முரண்படுவார்கள். அவங்களால ஒரு சமாதானத்துக்கு எட்ட முடியல, அந்த பக்குவம் இல்லைன்னு சொன்னால் அடிக்கடி கருத்து வேறுபாடு வரும், அடிக்கடி சண்டையில் முடியும். சில விஷயங்கள் சில விருப்பங்களில் வந்து இந்த பெண் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது, அந்த ஆணும் வந்து நான் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது, ரெண்டு பேர்த்தோட விருப்பங்கள் வந்து போலர் ஆப்போசிட்டாக இருக்குன்னா இது விவாகரத்தில் செல்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, என்ன தான் ஒருவருடைய உருவம் தோற்றம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும், உங்களுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுத்தாலும், என்ன தான் ஒரு பொண்ணோ பையனோ பேசுகிற விதம் பழகிற விதம் உங்களை ரொம்ப கேர் பண்ணி பேசுகிற விதம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும், அது ஈர்ப்பை உருவாக்கி ரெண்டு பேர்த்த ஒன்று சேர்த்துரும். ஆனால் வாழ்க்கையில் வந்து நிரந்தரமாக சிமெண்ட் பண்ணுறது எது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள், அவருடைய விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள். இந்த உறவில் இருக்கும்போதே, லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுடைய விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் என்னென்னு ரெண்டு பேரும் ஹானஸ்ட்டாக எவால்வேட் பண்ணிக்கணும். நம்ம ரெண்டு பேருமே நண்பர்களாக இருக்கிறதுக்கு தான் தகுதி உடையவர்களா, இல்லை நம்ம வந்து கணவன் மனைவியாக இருப்பதற்கும் நமக்கு தகுதி உண்டானு. இங்கே அப்படி இல்லை, பயம் இருக்கும், எப்படியாவது இந்த பொண்ணை நான் விட்டுறக்கூடாது, எப்படியாவது இந்த பையனை நான் விட்டுறக்கூடாது, அதெல்லாம் அப்புறம் பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு தட்டி கழிச்சிருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்குள்ள இன்னும் ட்ரூ பர்சனாலிட்டி இருக்குது அப்படின்றத வந்து அவங்க தெரியாமல் இருந்திருப்பாங்க. பையன் வந்து சில சமயங்களில் வந்து, நான் இதை பாதிக்கப்படுற பெண்கள் நிறையா இருக்காங்கன்றதுனால சொல்கிறேன், எந்த விதமான ஒரு கான்ட்ரவர்சிக்கும் போக மாட்டாங்க லவ் பண்ணும்போது. கரெக்டாக எப்படியாவது கல்யாணத்துக்கு மட்டும் கொண்டு போயிடணும், அதில் தான் அவங்களோட கவனமே இருக்கும். ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்தை சொல்லி, இதுதான் எனக்கு பிடிக்கும், இதெல்லாம் எதிர்பார்க்குறேன்னு சொல்லி, அவள் மாட்டேன்னு சொல்லிட்டான்னா அது வேறு மாதிரி ஆகிடும் சொல்லி கொஞ்சம் கவனமாகவே இருப்பார்கள். அதாவது ரெண்டு பேர்த்துக்குள்ள அவங்களுடைய விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளில் புரிஞ்சிக்கிறதுல ஒரு முழுமையாக புரிஞ்சிக்கல, இல்லைன்னா அதில் புரிஞ்சிக்கிறதுல ஒரு நேர்மை இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ கல்யாணத்துக்கு பிறகு வரும்போது அவங்களுக்குள்ள அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைன்னா, ரெண்டு பேரும் ரெண்டு துருவங்களாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் நம்ம ஒரு ஃப்ளெக்சிபிளாகி ஒரு கீழிறங்கி வரணும்னு சொல்லி தன்னோட நிலைப்பாட்டிலேருந்து அவங்களால கீழிறங்கி வர முடியலன்னா விவாகரத்தாயிடும். இதனால தான் 90% விவாகரத்துகள் ஆகின்றன. அப்போ நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் லவ் சீரீஸில், இந்த ஈர்ப்பை நம்பி நீங்கள் வந்து காதல் திருமணம் செய்யக்கூடாது, அதை காதல்னும் சொல்லக்கூடாது. உங்களுடைய விருப்பங்கள் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னு முதல்ல ஒரு நோட் போட்டு எழுதுங்கன்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, காதலை உருவாக்குவது எப்படின்றது ஸ்டெப் நம்பர் ஒனில். அதே மாதிரி தான் அந்த ஆணும் தன்னோட ப்ரிஃபரன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொல்லி எழுதணும். இப்போ நான் கேட்டேன்னா ஒரு 5 பாயிண்ட் தான் உங்களால் சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு. 300-400 பாயிண்ட் வரும், ஆள் மனசில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேர்த்துடைய ப்ரிஃபரன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து முரண்பாடுகள் வருகிறது அப்படின்னா, அந்த முரண்பாடுகளை களைகிற ஃப்ளெக்சிபிலிட்டியை காதலிக்கும் போது வளர்த்துக்கணும். இல்லைன்னா உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வருதுன்னா, அந்த கருத்து வேறுபாடுகளை எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு சமநிலைப்படுத்துவதற்கு வர முடியுதா, ஒரு சமாதானத்துக்கு வர முடியுதா, இல்லை அப்போதைக்கு அதை மறந்துட்டு மறுபடியும் நீங்கள் அடுத்த நாள் வேறு வேலை பார்க்குறீங்களான்னா, இந்த சமாதானத்துக்கு வர முடியலன்னு சொன்னாலே சிக்கல் தான் மன வாழ்க்கையில். புரியுதுங்களா? அப்போது நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். ஒரு லவ் க்ரியேட் பண்ணுறதுக்கு 4 ஸ்டெப் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த 4 ஸ்டெப்பும் பூர்த்தி ஆச்சுன்னு சொன்னால் அந்த திருமணம் என்பது நீடித்திருக்கும் உண்மையான காதலையும் உருவாக்கும். ஈர்ப்புன்றது காதலாக உருவாகும். இல்லைன்னு சொன்னால் இது ஈர்ப்போடு நின்றுட்டு அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடுகள் வரும்போது அதில் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைன்னு சொன்னால் அது சண்டையில் கருத்து வேறுபாடுகள் தான் போய் முடியும். அதனால தான் விவாகரத்துகள் ஆகிறது. காதலிச்சு கல்யாணம் பண்ணாலுமே, 5 காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் சரி, 1 காதலிச்சு அடுத்த நாள் ப்ரப்போஸ் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் கல்யாணம் பண்ணாலும் சரி. இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது வீடியோ பார்ப்பவங்களோ வந்து கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வருது அப்படின்னு சொன்னாலோ, இல்லை நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை கல்யாணத்து வரைக்கும் எடுத்துகிட்டு போகணுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலோ, இல்லை நாங்கள் டிவோர்ஸ் போயிட்டுருக்கு பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ரீகன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலோ, தாராளமாக நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு கவுன்சிலிங் செஷன் புக் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிரச்சனை என்பது எது, அதனோட ரூட் காசஸ் எது, எதனால் வந்து இது பிரிவை நோக்கி செல்கிறது அப்படின்றத என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அனலைஸ் பண்ணுறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் ரெண்டு பேரும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், என்ன மாதிரியான குணத்தை நீங்கள் வளர்த்து கொண்டீர்களானால் நீங்கள் வந்து ஒரு லவ்வை மறுபடியும் நீங்கள் ரீக்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? அது உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில், ரெண்டு பேரும் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் வர்றது ரொம்ப சிறப்பு, இல்லைனா அட்லீஸ்ட் ஒருத்தர். சரிங்களா? இதை பார்த்துட்ருக்கக்கூடிய நேயர்களுக்கு வேறு ஏதாவது, உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.